வெல்கம் டு சரிரைட்டோக் யூடியூப் சேனல். இந்த சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு என்ன பார்க்க போனோம், அது இஎம்ஐ மொரட்டோரியம் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ரொம்ப காலமாக வந்து போராட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி விஷால் திவார்ன்ற அட்வொகேட்டு ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கோட ஹியரிங் இங்கே வந்திருந்ததுங்க. அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலாக விஷால் திவார்ன்ற அட்வொகேட்டு பொதுநல வழக்கு என்ன கேட்டு தொடர்ந்திருந்தார்னா, பேண்டமிக் சிச்சுவேஷன், அதாவது கோவிட்-19 பேண்டமிக் சிச்சுவேஷனில் செகண்ட் வேவில் மக்கள் பாதிக்க வந்து இஎம்ஐ மொரட்டோரியம் வேணும் சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அப்படி இப்படி போய் ஹியரிங்லாம் முடிஞ்சு கடைசியில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கி ஹியரிங்லேயே சொல்லிட்டாங்க. என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் மாண்புமிகு ஜஸ்டிஸ் பூஷன் அவர்களும் எம்ஆர் ஷா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஹேஸ் டு டிசைட், இதை வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இது வந்து எக்கனாமிக் ஃபினான்ஷியல் சம்மந்தமான பிரச்சனைகள், இது வந்து நாங்கள் டிசைட் பண்ண முடியாது, நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும், கவர்மெண்ட் தான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து வேக்சினுக்கு உண்டான விஷயங்கள் தான் பார்த்துட்டுருக்கு, அதுதான் வந்து ப்ரியாரிட்டி, இது வந்து கிட்டத்தட்ட ப்ரியாரிட்டி இல்லைன்ற மாதிரி ஒரு சுற்றி வளைச்சி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஜட்ஜஸ் இந்த மாதிரி சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டு இதே நிலைப்பாடு தான் இருக்குமோன்ற மாதிரி தோணுதுங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நடந்த ஹியரிங்கில் இந்த கேஸு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. இன்னையோட வந்து இந்த கேஸு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வாதாடுற மாதிரி எதுவும் இல்லை. என்ன சொல்லி கோர்ட் முடிச்சு வச்சிருக்குன்னா, இந்த கேஸை வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும், இந்த விஷயத்தை வந்து ஃபினான்ஷியல் ரிலீஃப் வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும், எங்கள் கையில் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இதில் வந்து வேறு எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இந்த கேஸ் இன்னையோடு இப்போவோடு முடிஞ்சிச்சுங்க. வேறு எதுவும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்து ஐசிசி பேங்க் வந்து லோன் ரீஸ்ட்ரக்சரிங் பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. என்னதான் நம்ம இஎம்ஐ மொரட்டோரியம் வேணும், கொடுப்பாங்க, கேஸ் போட்டால் கொடுத்துருவாங்கன்னு நினச்சாலும், இந்த வருஷம் பிகினிங்கில் ஜட்ஜ்மெண்ட் வந்த மாதிரி அதே மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா கோர்ட்டில் வந்து அவங்க டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, கவர்மெண்ட் தான் போய் பார்க்கணும்னு சொல்லிடுவாங்கன்றது தெரிஞ்ச கதை தான். அதே கதையை அவங்களும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்த விஷால் திவாரியும் இல்லாமல் நம்மளும் ஏமாற்றத்துக்கு உண்டாயிட்டு இப்போ இஎம்ஐ மொரட்டோரியம் வராதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க மூலியமாக கவர்மெண்ட் வந்து இதுதான் டிசைட் பண்ணணும், நாங்கள் அதை கொடுக்க மாட்டோன்றது இவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டு தான் இறங்கி ஒரு திரு முக ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் வந்து கோரிக்கை கொடுத்துருக்காரு. 12 மாநில முதலமைச்சருக்கும் சேர்ந்து பண்ணணும், அழுத்தம் கொடுக்கணும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த அழுத்தம் காரணமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், கண்டிப்பாக அப்படி ஏன்னா அப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த சேனல் நீங்கள் முதல் முறையாக யாரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதுவரை உங்களுக்கு விடைபெறும் மருதராஜ், நன்றி.